நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்றங்களில் பேசுவதற்காகவோ வாக்களிப்பதற்காகவோ லஞ்சம் பெறுவது குற்றம் என்றும், லஞ்சம் பெறும் இடத்திலேயே எம்பி எம்எல்ஏக்களுக்கான சட்ட பாதுகாப்பு நீங்கிவிடுவதாகவும் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. 1993 அப்போதைய பிரதமர் நரசிம்மராவ் அரசுக்கு எதிரான நம்பிக்கை வாக்கெடுப்பில் சில எம்பிக்கள் லஞ்சம் பெற்றுக்கொண்டு வாக்களித்ததாக புகார் எழுந்தது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம், நாடாளுமன்ற வாக்கெடுப்புகளில் எந்த புகார் எழுந்தாலும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான சிறப்புரிமைகள் மூலம் அவர்கள் பாதுகாப்பு பெறுவார்கள் என 1998 தீர்ப்பளித்தது. இதனை எதிர்த்து தொடரப்பட்ட மறுசீராய்வு மனுவை விசாரித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான 7 கொண்ட அரசியல் சாசன அமர்வு தீர்ப்பளித்துள்ளது. அதில் லஞ்சம் வாங்குவதை நாடாளுமன்றத்தின் சிறப்பு உரிமைகளால் பாதுகாக்க முடியாது என்றும், ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் லஞ்சம் பெறுகிறார் என்றால் அந்த இடத்திலேயே அவர்களுக்கான சட்ட பாதுகாப்பு நீங்கிவிடுகிறது என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. ஒரு உறுப்பினர் லஞ்சம் வாங்கிய வழக்கில் நாடாளுமன்றத்தின் சிறப்புரிமையை பயன்படுத்தி பாதுகாப்பு பெறுவதை அனுமதிக்க முடியாது என்றும் உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. அரசியல் அமைப்பு பிரிவுகள் லஞ்சம் வாங்குபவரை பாதுகாக்க வழிவகை செய்யவில்லை என்றும் உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது. லஞ்சம் பெற்றாலே அது குற்றம்தான், அதனை எதற்காக வாங்கினார்கள், எதற்காக பயன்படுத்தினார்கள் என்றெல்லாம் லஞ்சத்தை நியாயப்படுத்த முடியாது என்றும் தெரிவித்த நீதிபதிகள், நரசிம்மராவ் வழக்கில் 1998 வழங்கப்பட்ட சட்ட பாதுகாப்பை ரத்து செய்வதாகவும் தெரிவித்துள்ளனர்.